ஓம் நமச்சிவாய். ஸ்ரீ ராமன் ஜோதிட ஆய்வுக் குழுவில் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஒரு அருமையான பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்திலே நடுவராக தலைமை ஏற்கும் திருமதி ராசாத்தியம்மாள் அவர்களுக்கும், பட்டிமன்றத்தை தொகுத்து வழங்குவோராகிய திரு சுப்பிரமணியம் ஓதுவார் ஐயா அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை வெளியுலகத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய கரூர் திரு ஏஎஸ் சோமார் ஐயா அவர்களுக்கும், இந்த குழுவை திறம்பட எடுத்துச் செல்லக்கூடிய அட்மின் ராஜீவி அம்மா அவர்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஜாதக பலனை எளிமையாக எடுத்துச் செல்லக்கூடியது பாரம்பரிய ஜோதிடமா நவீன ஜோதிடமா என்ற தலைப்பிற்கு, பாரம்பரிய ஜோதிடமே எளிதாக பலனை எடுத்துச் சொல்லும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். சூரியனை மையமாக வைத்து கணிக்கப்படுவது பாரம்பரிய ஜோதிடம். பாரம்பரிய ஜோதிடமானது 12 ராசிகள், 27 நட்சத்திரம், 9 கிரகங்களை கொண்ட பாவ சக்கர மண்டலம். பொதுவாகவே நட்சத்திரங்கள் கிரகங்களை சலனப்படுத்தும். கிரகங்கள் சந்திரன் என்ற மனோகாரகன் மூலமாக மனிதர்களை சலனப்படுத்தும். நட்சத்திரம், கிரகம், பாவம், திதி, கரணம், யோகம், சரம், ஸ்திரம், உபயம், பஞ்சபூதங்கள், பரியாய பெயர்கள், இப்படி 42 விதமான காரங்களை உள்ளடக்கியது. இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் மனிதர்களின் குணாதிசயங்கள், பருவநிலை மாற்றம், எப்பொழுது மழை பெய்யும் என பல தகவல்கள் உள்ளடக்கியது. லக்கணம் என்பதும் தசாபுத்திகள் என்பதும் பாரம்பரியத்தின் சிறப்பு. நாடி ஜோதிடம், கேபி ஜோதிடம், மலர் மருத்துவம், டிஎன்ஏ ஜோதிடம், பெயரியல் ஜோதிடம், இப்படி பல முறை நவீன முறைகள் இருந்தாலும் பாரம்பரியத்தை வைத்து பலன் சொல்வது என்பது எளிதானது. அந்த காலத்து ஜோதிடர்கள் அவர்களை அதாவது அந்த காலத்து ஜோதிடர்கள் ஒருவருடைய அதாவது ஒரு ஜாதகருடைய மரணத்தை இந்த தேதியில் இந்த நேரத்தில் மரணம் சம்பவிப்பார் என்று ஆணித்தரமாக எடுத்து சொன்னார்கள். அப்படி அந்த பாரம்பரியத்தில் சொன்னவர்கள் இப்பொழுது நவீன முறையில் சொல்ல முடியுமா? சொல்லத்தான் முடியுமா? நாடி ஜோதிடம் என்பது லக்கணம் இல்லை, தசாபுத்திகள் இல்லை. 1-5-9 இதற்கு நேர் எதிர்வினை 3-7-11. இதில் சுபகரங்கள் இருந்தால் நன்மையும், பாவகரங்கள் இருந்தால் தீமையும். 2-12 சுபகரங்கள் இருந்தால் நன்மையும், பாவகரங்கள் இருந்தால் தீமையும் எடுத்துச் சொல்லும் என்பது நாடி ஜோதிடத்தினுடைய விதி. கேபி ஜோதிடம் என்பது உபநட்சத்திரம், உபநட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். 1 அதாவது அந்த உபநட்சத்திரம் 1-3-5-7-9 அந்த பாவங்களில் இருந்தால், அதாவது அதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் நன்மையையும், 8-12 பாவங்களுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் தீமையும், 2-6-7 பாவங்களுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மத்தியமான பலனையும், 4 பாவத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் 90% நன்மையும், 10 பாவத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் 70% நன்மையும் தரும் என்பது கேபி ஜோதிடத்தினுடைய முறை. அதே டிஎன்ஏ ஜோதிடம் என்பது மரபணு ஜோதிடம் சொல்கிறாங்க. அந்த மரபணு ஜோதிடத்தில் வந்து எந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய அதாவது எந்த கிரகங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகங்களுடைய சாபத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராகனுடைய சாபம் பெற்றிருந்தால் டிரான்ஸ்போர்ட், அதாவது 10 குறையும் ராகனுடைய சாபம் பெற்றிருந்தால் டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது வண்டி வாகனம், பெட்ரோலியத்துறை, ரயில்வே துறை, என்ஜினியரு, எலக்ட்ரானிக்ஸு. அதே சந்தனுடைய சாபம் பார்த்ததுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனம் சார்ந்தது, உணவு சார்ந்த இதில் வந்து அதோடைய ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அதை எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத அது ஒரு முறை இனத்தை தான் சொல்லுங்கள். ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்துக்கு இணையாக வரவே முடியாது. ஏன்னா தலைவாழையில் இலை போடுங்க, போட்டு 3 விதமான கூட்டை வைங்க, 2 பொரியலை வைங்க, வடை பாயசத்தோடு வைங்க, அப்பளத்தை வைங்க, சாப்பாட்டை போடுங்க, சாம்பார் ஊற்றுங்க சாப்பிட்றோம், புளிக்குழம்பு ஊற்றுறீங்க சாப்பிட்றோம், ரசம் ஊற்றி சாப்பிட்றோம், தயிர் ஊற்றியும் சாப்பிட்றோம். இப்படி எல்லாம் சாப்பிட்டு அதை சாப்பிட்டா எப்படி இருக்குது? பீஸா சாப்பிட்டா எப்படி இருக்குது? இல்லை பர்கர் சாப்பிட்டா எப்படி இருக்குது? இல்லை நூடுல்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குது? அதுதானுங்க நவீன ஜோதிடம். புரியுதுங்களா? ஒன்றும் வேண்டாங்க, ஒரு சிம்பிளாக சொல்கிறேங்க. ஒரு பெரிய வீட்டு கல்யாண விசேஷத்துக்கு போகிறீங்க, அங்கே போய் கல்யாண விசேஷத்துக்கு எல்லா விதமான விதவிதமாக அரிசி உணவுகளை நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க. ஆனால் இருந்தாலுமே கியூ வருஷம் நிற்பாங்க பாருங்க, பாரம்பரிய ஜோதிடங்கிற அந்த கம்பங்கோளுக்கு. அங்கே தானுங்க, அங்கே தான் நிற்கிது பாரம்பரிய ஜோதிட பாரம்பரிய உணவு. புரியுதுங்களா? சரிங்க, ஒரு சிம்பிளாக ஒரு பலனாக சொல்லுவான். ஏன்னா 15 நிமிஷத்துக்குள்ளே தான் பேசணும் அப்படிங்கிறனால அதுக்குண்டான இதை மட்டும் நம்ம பேசுவோம். ஒரு மேச லக்கணம் எடுத்துக்கங்க. மேச லக்கணத்தினுடைய அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து லக்கணத்திலே இருந்தார்னா, மேச லக்கணத்திலே இருந்தார்னா அவர் வந்து சொந்த முயற்சியில் நிற்பார், உடல் ஆரோக்கியம் இருக்குது, சொந்த முயற்சியிலே முன்னேறணும், சொந்த காலிலே நிற்கணும்னு ஆசைப்படக்கூடியவராக இருப்பார். 2 இடத்துல இருந்தால் பொருளாதாரத்தின் மீது ஈர்ப்பு சக்தி இருக்குது, பொருளாதாரத்தை நாடி செல்வார்,
குடும்பத்து மேலே பாசம் இருக்குது. மூணாம் இடத்துல வந்து இளைய உடன்பொருள் மேலே பாசம் இருக்குது, இளைய உடன்பொருள் மேலே உதவி நாடி போவார், தைரிய வீரிய ஸ்தானம் இருக்குது. நாலாம் இடத்துல வந்து அம்மா மேலே பாசம் இருக்குது, அம்மா உதவி நாடுவார், சொத்து சுகம் எவ்வளோ தான் வந்து வண்டி வாகனம் இது மேலே ஆசை இருக்குது, எவ்வளோ தான் இருந்தாலும் அதில் ஒரு மனக்குறையாகவே இருக்குது, ஏதோ திருப்தி இல்லாத மாதிரி இருக்குது. அஞ்சாம் இடத்துல வந்து குழந்தை மேலே பாசம் இருக்குது, குலதெய்வத்தை நாடி செல்லக்கூடியவராக இருப்பார், காதல் அனுபவம் இருக்குது. ஒரு அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக அஞ்சாம் இடங்கிறது பூர்வீக சொத்து, பூர்வீது அப்போ தாத்தா பாட்டி மேலையில் பாசம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஆறாம் இடம் இருந்தாலும் உத்தியோகஸ்தானம் கடன் இது தாய் மாமன் மேலே பாசம் இருக்குது, உத்தியோகத்து மேலே இது கடன் சார்ந்த இது அந்த எண்ண வட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஏழாம் இடத்துல வந்து ஈர அதாவது மனைவி மேலே பாசம் இருக்குது, எதிர்பாலத்து மீது ஈர்ப்பு சக்தி இருக்குது, கூட்டாளி மேலே ஒரு நட்பு இருக்குது. எட்டாம் இடத்துல வந்து ஆயில் பாயம் இருக்குது, அதே சமயத்தில் மனைவியினுடைய குடும்பத்தில் ஒரு அவமதிப்பு அதாவது ஒரு குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒன்பதாம் இடத்துல வந்து அப்பா மேலே பாசம் இருக்குது, அப்பா உதவியை நாடுவாங்க. அதே சமயத்தில் இறை பக்தி தேட செல்லக்கூடியவராக பத்தாம் இடத்துல இருந்தால் பட்டம் பதவி கௌரவத்தை நோக்கி செல்லக்கூடியவராக இருப்பார். மாமியார் மேலே பாசம் இருப்பார். பதினொன்றாம் இடத்துல வந்து மூத்த சகோதரர் மேலே பாசம் இருக்குது, மூத்த சகோதரரை நாடுவார். நண்பர் மேலே பாசம் இருக்குது, எந்த ஒரு காரியத்திலையும் ஆதாயம் இல்லாமல் எந்த இதையும் செய்ய மாட்டாங்க, நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தை தேடக்கூடியவராக இருப்பாங்க. பன்னெண்டாம் இடம் வந்தால் வீட்டு விட்டு வெளியே சுற்றுற நம்ப பிடிக்கும், ஒன்று செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா நல்லா தூங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு பொதுவாக வந்து சிம்பிளாக சொல்லலாம், சிம்பிளாக வந்து நம்ம இதை சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பலன் ஈஸியாக எடுக்கலாம். சரிங்க, நான் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஜாதகத்தை போட்டு அதாவது ஒரு ஜாதகனுடைய ஒரு ஜாதகத்தை போட்டு நான் ஆய்வு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்க, நாம் செஞ்சாலும் ஒரு உருப்படியாக இருக்கணுங்களா, அதுக்கு வேண்டிய தானுங்க. சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20/6/1981 அந்த வருஷத்தில் பிறந்துக்கிறாங்க, 6:40 சாயந்தரம் பிஎம்மில் வந்து பிறந்துக்கிறாங்க. இவர் கோயம்புத்தூரில் பிறந்துக்கிறாங்க. இவர் வந்து தனுசு லக்னம், பொதுவாக வந்து தனுசு லக்னம் லக்னம் புள்ளி வந்து கேதுனுடைய மூல நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. ரெண்டாம் இடத்துல சந்திரன் கேது, அது ரெண்டுமே உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது. ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்குது, ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்குது. ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் மாதி இவங்க இருக்கிறாங்க. சூரியன் வந்து மிருகசீர்ச்ச நட்சத்திரம், புதன் வக்கரமாய்க்கு திருவாதன நட்சத்திரம், சுக்கரன் வந்து புனர்போச நட்சத்திரம். எட்டாம் இடத்துல ராகு இருக்குது, போச நட்சத்திரம். பத்தாம் இடத்துல வந்து குரு சனி இருக்குது, உத்தர நட்சத்திரம். சரிங்க, இப்போ இதில் பாருங்கள், லக்னப்புள்ளி கேது நட்சத்திரம், பொதுவாக வந்து லக்னப்புள்ளி கேது நட்சத்திரமும் எங்களுடைய பரம்பரையில் வந்து ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க. நல்லா பாருங்கள், ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க, இறைபக்தி தேடி செல்லக்கூடியவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். கோயில் காரியத்தில் ஈடுபடக்கூடியவங்க இருந்திருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். லக்னாதிபதி பாருங்கள், பத்தாம் இடத்துல போய் இருக்கிறாரு. பொதுவாக வந்து இவர் வந்து நல்ல பாட்டாளியாக இருக்கிறாரு, மாமியார் மேலே பாசம் வச்சுருக்கிறாரு, பட்டம் பதவி கௌரவத்தை நோக்கி செல்லக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரெண்டாம் இடத்துல சந்திரன் கேதுக்கு, பொதுவாக சந்திரன் கேதுங்க போது அம்மா வர்க்கத்தில் ஒரு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். பொதுவாக இந்த குடும்பத்தில் வந்து சாந்தமாக பேசக்கூடியவர், இது வந்து எட்டு கூடையினா வராது, சாந்தமாக பேசக்கூடியவர், என்ன பேசணும் தெரியாமல் பேசக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் லக்னத்தில் வந்து அதை ரெண்டாம் இடத்துல வந்து எட்டு கூடைய சந்திரன் ரெண்டாம் இடத்துல குடும்பத்தில் இவரை பேசி குடும்பத்தை அவமானப்படுத்துகிற இவரை அவமானப்படுத்திக்குவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மூணாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடங்கிறது சனி பகவனுடைய வீடு, அந்த மூணு கூட சனி பகவன் அவர் வீட்டு கட்டிலிருக்கிறார், இவரோட இளையவருடன் பிறப்பு தானே போய் அவமதிச்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து இந்த ஜாதைக்கு வந்து குருட்டு தைரிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நாலாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவான், நாலு கூடைய குரு பகவான் அவர் வீட்டு கேளுல. ஸோ இவருடைய அம்மா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு பரும்போக்கான உள்ளவராக இருப்பார், எல்லாத்துக்கும் கூட சகசமாக பழகுவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அஞ்சாம் இடங்கிறது இவருடைய முதல் குழந்தை பூர்வீகம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இவங்களுடைய பூர்வீகம் போது செவ்வாய்ங்கும் போது பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்குறா, ராகம் பார்க்குறா, இவங்களுடைய குலதெய்வம் வந்து அருவாள் வச்சுட்டு ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற தெய்வங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். முதல் குழந்தை பொருளாதாரத்தை தேடி செல்லக்கூடியவராக இருப்பார். அதே சமயத்தில் வந்து நல்ல வாக்கு சாதியத்தையும் இருக்குங்கிறத எடுத்துக்கலாம். ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிறாரு. பொதுவாக வந்து அஞ்சு கூட நாலுங்க போது பார்த்திங்கன்னா முதல் தாய்மாமனுடைய திருமண வாழ்க்கை சிறப்பில்லைங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து இவங்களுடைய உத்தியோகம் போது பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் வந்து சிறப்பு குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறு குடையன் வந்து பாதகஸ்தானத்தில் வைக்கிறார், உத்தியோகம் இவர் செய்கிற வேலை இதில் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன், பொதுவாக வந்து ஏழாம் இடத்துல சூரியன் புதனுங்கும் போது பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டுக்காரர் முன்கோபம் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் புதன் வந்து ராகுசாரம் பெற்றிருக்கிறார். இப்போது வந்து புதன் ராகுசாரம் போது அவர் என்ன செய்கிறார் என்ன பேசுகிறாங்க தெரியாமல் பேசுகிறார், அவர் செய்கிற தப்பு அவர் உணர மாட்டேங்கிறாரு. இவரும் சரி இவருடைய ரெண்டாவது குழந்தையும் ரெண்டாவது பொண்ணும் சரி அப்படித்தான் பேசுகிறாங்க, அப்படித்தான் இருக்குதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இவருடைய
உத்தியாகமே அந்த ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எட்டாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எட்டாம் இடங்கிறது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார், எட்டு கூடைய சந்தும் குடும்பத்தில் இருக்கிறார். அப்போ இவங்களுடைய குடும்பத்தில் சந்திரன் தாசையில் பாருங்கள், இவருடைய குடும்பத்தில் சந்திரன் தாசையில் சுக்கரன் புத்தியில் ராகு அந்தரத்தில் இவருடைய ரெண்டாவது தாய் மாமன் இறந்துருக்குறாங்க. ராகு தாசையில் குரு புத்தியில் புதனாந்தரத்தில் இவருக்கு திருமணம் ஆகுது. அதே சமயத்தில் ராகுதாசியில் ராகுதாசியில் சூரியன் புத்தியில் கேது அந்தரத்தில் இவருடைய அப்பா வந்து இறக்குறாரு. அதே சமயத்தில் ராகுதாசியில் சந்திரன் புத்தியில் சுக்கரன் அந்தரத்தில் மாமனார் இறக்குறாரு. இப்படி வந்து அந்த ராகுதாசியிலேயே வந்து இவ்வளவு வந்து கர்மங்கள் நடக்குது, இவ்வளவு வந்து மரணங்கள் நடக்குங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம், ஒன்பது கூடைன்னு பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து ஆதாயமெல்லாம் எந்த இதுவும் காரியத்தில் இறங்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து இவங்க அப்பா செய்கிறது வந்து இந்த ஜாதகிக்கு பிடிக்காத மாதிரி கூட இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பத்தாம் இடம்னு எடுத்தீங்கன்னா குருபவன் சனிவான், இவருக்கு வந்து பிரமுகத்தி தோசம்னு சொல்கிறோம். ஆனால் பொதுவாக வந்து பிரம எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் அது மிச்சம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லைங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த பத்து கூடையும் அவர் வீட்டுக்கு பத்தில் இருக்கிறாரு. இவருக்கு வந்து உத்தியோகம் தான் சிறப்பு, சொந்த தொழில் சிறப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பதினொன்றாம் இடம் வந்து மூத்த சகோதரஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானங்கிறது அவரும் பாதகஸ்தானத்துலேயே போய் உட்காந்துக்கிறாரு, அதாவது லக்னத்துக்கு ஏழில் உட்காந்துக்கிறாரு. அப்போ மூத்த சகோதரன் வந்து இவர் செய்கிறது வந்து பிடிக்கிறதில்ல அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம். பன்னெண்டாம் இடங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானம், பொதுவாக அந்த பன்னெண்டு கூடைய செவ்வாய் அவர் வீட்டுக்கு இல்லை. அப்போ தூக்கம் நல்லா வந்தாலுமே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி யோகம் மூணாம் பறவை பார்க்கும்போது பாதி தூக்கம்தான் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். குடும்பத்தை பற்றி நினச்சி நினச்சி அந்த தூக்கம் வருது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். பொதுவாக வந்து பாரம்பரிய ஜோதிடம் எளிதாக எளிமையாக எடுத்து செல்லக்கூடியது இந்த பாரம்பரிய ஜோதிடம். ஆகவே ஜாதக பலனை எளிதாக எடுத்து செல்லக்கூடியது பாரம்பரிய ஜோதிடமே, பாரம்பரிய ஜோதிடமே, பாரம்பரிய ஜோதிடமே என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.